உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலுக்கு வட்டார வாரியாக 700க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் நியமனம். மாநில தேர்தல் ஆணையம் உத்தரவு. கோபிச்செட்டிப்பாளையம் அருகே சிறுத்தை நடமாட்டம் உள்ளதாக வெளியான சிசிடிவி காட்சிகள். ட்ரோன் மூலம் தேடுதல் பணிகள் தீவிரம். செஞ்சி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் கூலி உயர்த்தப்படவில்லை என குற்றம் சாட்டி தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம். நெல் மூட்டைகளை விற்பனை செய்ய முடியாமல் விவசாயிகள் பாதிப்பு. இலங்கை சிறையில் உள்ள தமிழக காரைக்கால் மீனவர்களை விடுதலை செய்ய வேண்டும். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரிடம் வலியுறுத்தல். சென்னையில் 1243 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ளது. தேர்தல் அதிகாரி ககன்தீப் சிங் பேடி தகவல். கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் போதிய இடவசதி இல்லாமல் முடங்கி கிடக்கும் மருத்துவ உபகரணங்கள். முறையான சிகிச்சை பெற முடியாமல் தனியார் மருத்துவமனைக்கு செல்லும் பொதுமக்கள். இந்திய இலங்கை கடல் எல்லையில் நாகை மீனவர்கள் மீன்பிடிக்க வேண்டாம். மீறினால் ஒழுங்குமுறை சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆட்சியர் அருண் தம்புராஜ் எச்சரிக்கை. ஓமலூரில் புதிய இருசக்கர வாகனங்களை பதிவு செய்ய மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகத்தில் அலைமோதிய கூட்டம். உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலை முன்னிட்டு ஏராளமானோர் வாகனங்களை வாங்கியதாக அதிகாரிகள் தகவல். நீட் விலக்கு மசோதா உச்சநீதிமன்ற உத்தரவிற்கு மாறாக உள்ளது. மசோதாவை திருப்பி அனுப்பி ஆளுநர் விளக்கம்.